திரு தியாகராஜன், உங்ககிட்ட இருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல சிக்கல் யாருக்கு அப்படிங்கறதுல கேள்விகள், முதல் கேள்வி அடிக்க கேள்வியில கைவிடப்படுகிறாரா பா சிதம்பரம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கப்பட்டிருந்தது. கூட்டணி கட்சிகளால், தோழமை கட்சிகளால், காங்கிரஸாலேயே அவர் கைவிடப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறதா? அகில இந்திய காங்கிரஸ் வந்து கைவிட்ட மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா யாருமே ரேரஸ்ட் ஆஃப் த ரேரு, ஆல் பார்ட்டி லீடர்ஸ், ஏஐசிசி சீனியர் குலாம் நபி ஆசாத், மல்லிகார்ஜுன கார்கே, அகமது பட்டேல், கேசி வேணுகோபால், சீனியர் லீடர்ஸ் வச்சு, ரெண்டு அட்வொகேட்டை வச்சு ஏஐசிசியில் ப்ரெஸ் மீட் பண்ணுது. ஒரு அலிகேஷனில் வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் தலைவர் வந்து அங்கே வந்து சிதம்பரம் வந்து அங்கே வந்து அவர் வந்து தன்னோட கருத்தை சொன்னார். எல்லோரும் உட்காந்துருக்காங்க, கருத்தை சொல்ல அதோட ப்ரெஸ் மீட் முடிஞ்சு. வேறு யாருக்கும் அந்த மாதிரி வாய்ப்பு காங்கிரஸில் உள்ள அப்போனா அன்னை சோனியா காந்தியும் ஒரு நாள் வெயிட் பண்ணி அடுத்த நாள் சுப்ரீம் கோர்ட்ல மென்ஷன் பண்ண போறேன்னு சொன்னாங்க. ஏற்கனவே எமர்ஜென்சி பீரியட்ல வந்து பல தலைவர்கள் வந்து 3 மாதம் 6 மாதத்துலாம் வெளிநாட்டில் வெளியூரில் இருந்திருக்காங்க. அது இப்போ ஹீரோயிசமாக பேசுகிறாங்க. பற்றியா நான் பிடிக்க முடியல, நான் திருப்பி வந்தேன். உதாரணத்துக்கு நானே பர்சனலாக வந்து கவர்னர் பர்னாலா இருக்கும்போது நானும் மணிசங்கர் மினிஸ்டராக இருந்தார். அப்போ 2006 உள்ள இது பஞ்சாயத்து ராஜ் ரெண்டு பேரும் பார்க்கும்போது இவர் தான் தியாகராஜன், 6 மாதம் மேயராக இருந்தார், வெளியூரில் இருந்தார், பல பிரச்சனையில் பேசினார். ஐ வாஸ் வாட் வென் ஐ வாஸ் யங்ஸ்டர் 1 இயர் ஐ வாஸ் நோ ஒன் சொல் காஷ்மீர் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை சொல்கிறார். ஒரு பெருமையாக வந்து கவர்னர் தலைமறைவா இல்லை, அது ஒரு டாக்டிக்ஸுங்க. தியாகராஜனை போய் மாட்ட வேணும் சொல்லு, நக்கீரன் நான் காமராஜ் சொல்லி அமைச்சாரு, இருந்தா வெளிநாட்டுல போய் உட்காந்துக்க சொல்லுங்க, கவர்மெண்ட் மாதிரி வந்துடலாம். அது மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் டாக்டிக்ஸ். அது ஒரு சீனியர் ஒரு லாயருங்க, அடுத்த நாள் உங்க பார்வையில தேசிய காங்கிரஸ் தேசிய தலைமை, காங்கிரசுடைய தேசிய தலைமை அவருக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறது. தேசிய தலைமை ஆதரவாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமையில அப்படி இப்படி இருக்காரு. சொந்த அழகிரியா அவர் வந்து சரியா பேசலையா? பிரஸ் மீட்ல என்ன சொல்றாரு? கைதி பண்ணலாம், அவர் ஆஜராகலாம், இதை பத்தி நான் ஒன்னு வேணான்னு சொல்ல. அவர் அரெஸ்ட் பண்ண அந்த அந்த நடைமுறை தான் தப்புன்னு சொன்னார். பிரஸ்ல வாய்ஸ் கூட இருக்குது. ஸோ அவரே வந்து இப்படி இப்படி பேசுகிறாங்க. நேற்று கூட நடந்த ஆர்ப்பாட்டத்தில் இப்போ நான் வந்து ஒரு அடையாரில் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணேன். அன்றைக்கி அரெஸ்ட்டு, அன்றைக்கி பிரச்சனை நடந்த உடனே முத நாளே நான் கார்த்திக் சிதம்பரம் அவர் வீட்டில் போய் பார்த்து 1 ஹவர் 2 ஹவர் பேசிகிட்டு இருந்தேன். ஆஃபீஸ் போனால் நைட்டு ப்ரெஸ் அவங்க வீட்டு வாசலில் என்னை கோச்சிக்கிட்டார். அன்றைக்கி ஏன் நீ வந்து ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு வந்தேன், அன்றைக்கி அவர் பார்க்குற அன்றைக்கி அன்றைக்கி நான் தான் ப்ரெஸ்ஸை பார்த்தேன். தமிழக தலைமை வந்து அழகிரி வந்து தேனாம்பட்ட காமராஜர் அரங்கத்தில் இருக்காரு. எப்போதுமே 2 ஹவர் உட்காந்து கார்த்திக் சிதம்பரத்தை ஒரு ஆபீஸ்ல பாப்பாரு. அங்கே தேனாம்பட்ட காமராஜர் அரங்கத்தை வந்து பாத்துருக்கலாம்ல கார்த்திக் சிதம்பரத்தை. இவர் நேரா ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு லீடர் மாதிரி, ஏன்னா இப்ப அவங்க தயவு தேவை அவருக்கு. ஏன்னா 2009 எம்பி வாங்கப்பட்ட அழகிரி வந்து மாநில தலைவராக நியமிக்கப்பட்ட பொழுது அழகிரி பா சிதம்பரத்தினுடைய ஆதரவாளர் என்பதாகத்தான் கருத்துக்கள் வந்து முன்னேற்றம். புது பேண்ட் மாட்டினாருங்க, காங்கிரஸ் பேண்டு மாட்டி பொட்டு வச்சாரு அவருங்க. அந்த பேண்டை தூக்கி போட்டார், அலர்ஜின் தூக்கி போட்டாரு. அந்த மாதிரி வந்து ஒரு விசுவாசம் இல்லாதால் தலைமை பெரிய சத்தியமூர்த்தி பவன்ல இதே நான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவி வாங்கி கொடுத்தாங்கன்னா நான் ஒரு 10,000 பேர் வச்சிருப்பேங்க சத்தியமூர்த்தி பவன்ல. 100 பேர் தாங்க சத்தியமூர்த்தி பவன்ல. இன்னைக்கு என்னங்க எவ்வளவு அசிங்கங்க? ஒரு லீடருக்கு வந்து எங்களை மாதிரி தளபதிங்க தான் வந்து கூட்டத்தை காமிக்கணுங்க. அதாவது தலைவர்கள் கூட்டத்தை கூட்டுவார்கள் அல்லது தொண்டர்கள் தலைமையின் மீது இருக்கக்கூடிய இருப்பால் அவர்களாக வருவார்களா அப்படிங்கிறது ஒரு 5 லட்சம் ரூபாங்க. நீங்க ஒரு கூட்டத்தை பல அரசியல உடச்சு பேசுவீங்க எப்பவுமே, பட் ஒரு பாயிண்ட் கூட்டங்க, தானா வர மாட்டாங்க. போராட்டத்திற்கும் தொண்டர்கள் அப்படித்தான் வருவார்கள் அப்படிங்கிறது எல்லா தமிழ்நாட்டு அத்தனை தலைவர்களுக்கும் எலெக்ஷன்ல ஒரு பாயிண்ட்க்கு வந்து 5 லட்சம் ரூபாய் தான். அப்பதான் 1000 பேர் பேண்ட் அடிக்க முடியும், கூட்டத்தை வைக்க முடியும். ஒரு 1000 பேர் சூரியனாருடைய கருத்து கேட்டுறேன்.